காலை வணக்கம். ஒரு வழக்கு தீர்ப்பு கொடுக்கப்பட்டிருக்க மத்திய பிரதேச உயர்நீதிமன்றத்தால் ஒரு சிங்கிள் ஜட்ஜு ஜாஃபீர் கான் வர்சஸ் ஷேர் முகமது கேஸ் ஏஆர் 2020 MP பக்கம் 30. இதில் வந்து ஸ்பெசிஃபிக் ரிலீஃப் ஆக்டு செக்ஷன் 34-38, அப்புறம் ஸ்பெசிஃபிக் பினாமி ப்ராப்பர்ட்டி டிரான்சாக்ஷன் ஆக்டு செக்ஷன் 3, லிமிட்டேஷன் ஆக்ட் 64-65, இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணி ஒரு தந்தைக்கும் மகனுக்கும் மகன் வந்து தந்தைக்கும் சகோதரர்களுக்கும் எதிராக அட்வர் பொசஷனுக்கு டிக்ளரேஷன் கேட்டிருக்காரு, அதை கொடுத்துருக்காங்க. ஜாயிண்ட் ஃபேமிலி ப்ராப்பர்ட்டின்னு சொன்ன மகன் இதர சகோதரர்களுடைய டிஃபென்ஸை வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அப்படி ஒரு கான்செப்டே முஸ்லீம் லாவில் இல்லைன்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் வந்து 23 வருஷமாக அவர் இருக்கிறாரு, அதனால் வந்து எலமெண்ட் ஆஃப் அனிமஸ் பொசஸ்டி அது பிளைண்டிஃபிக் ஃபேவர் ஆஃப் இருக்குன்னு சூட் டிகிரி பண்ணியிருக்காங்க. நிறைய உச்ச நீதிமன்றங்கள் தீர்ப்பு இதில் ரெஃபர் பண்ணியிருக்கு. இந்த தீர்ப்பு அப்புறமா எப்படி அது நிற்கும் நிற்காதுன்றது நம்ம அப்புறமா அதை பார்ப்போம். இப்போ அதை விட ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இன்றைக்கு நாட்டில் நடக்கிற நிகழ்வுகளுக்கு எந்த அளவுக்கு இந்த சட்டம் இந்த தீர்ப்புகளை கொடுத்த இந்த உத்தரவுகளை பிறப்பித்த அரசுகளுக்கு துணையாக இருக்கிறது என்பதை பற்றி சற்று ஆய்வோம். இதில் வந்து குறிப்பாக சில தொழில்கள் முடக்கப்பட்டிருக்கின்றன, வியாபாரங்கள் தடுக்கப்பட்டிருக்கின்றன. இது வந்து ஆர்டிக்கல் 301 ஃப்ரீ ட்ரேடை வந்து வயலேட் பண்ணியிருக்கு. அவ்வாறு அவங்க வயலேட் பண்ணணும்னா அது 302 பார்லிமெண்ட்டு தான் சட்டம் போட்டு தான் அதை பண்ணணும்னு சொல்லியிருக்கு, பப்ளிக் இன்ட்ரெஸ்ட்டுக்காக. இது லார்ஜ் ஸ்கேலாக இருக்குது, ஆனால் நீங்கள் லார்ஜ் ஸ்கேலாக தான் பண்ணியிருக்கீங்க, ஆனால் அது என்ன பப்ளிக் இன்ட்ரெஸ்ட்டுக்கு தான் பண்ணியிருக்கீங்க, ஆனால் சட்டப்படி பண்ணியிருக்கீங்களான்றது அது நீங்கள் தான் பதில் சொல்லணும். 304 ஆர்டிக்கலில் என்ன சொல்லுதுன்னா, பீல இப்படி ஒரு சட்டம் நீங்கள் கொண்டு வரணுன்னா அதுக்கு முன்னாடியே ஜனாதிபதியை கேட்கணும் அப்படின்னு சொல்லுது. இப்போ நீங்கள் ஜனாதிபதிகளை கேட்டிங்களா இல்லையான்றது ஜனாதிபதி தான் சொல்லணும், இல்லை நீங்கள் சொல்லணும். சரி, அடுத்தது பார்ட் 18, அதில் என்ன சொல்லுதுன்னா, ஃபைனான்சியல் எமர்ஜென்சி சொல்லலாம் 360 ஆர்டிக்கலில். இதில் வந்து இன்டர்னல் எமர்ஜென்சி செய்கிறதுக்கு உங்களுக்கு அதிகாரம் இருக்குது. அப்போது இன்டர்னல் எமர்ஜென்சி செய்யும்போது நீங்கள் ஆர்டிக்கல் 19 குறிக்கப்பட்ட ஜீவாதார உரிமைகள், மனித உரிமைகள், 359 வந்து பார்ட் 3 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எல்லாம் நீங்கள் புட் ஆஃப் பண்ணலான்னு இருக்கு. ஏன்னா நீங்கள் எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணலை, அது எதுக்கு பண்ணலைன்னு நீங்கள் தான் சொல்லணும். இந்த நீதிமன்றங்கள்லாம் வந்து என்னென்னவோ சொல்கிறீங்க, கோர்ட்லாம் மூணு நீங்கள் அது உங்களுக்கு பவர் இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல, சரி விடுங்க அதெல்லாம் கூட அப்புறமா பார்த்துக்கலாம். ஆனால் நீங்கள் திடீர்னு பெயிலெல்லாம் விடணும், பெயில் எல்லாரையும் பெயிலில் விட்டுருக்கீங்க, அது வந்து 145 ஆர்டிக்கல் ஜியில் என்ன சொல்லுதுன்னா, அந்த மாதிரி அந்த பெயில் கொள்கைகளுக்கு வந்து நீங்கள் சட்டம் போட்டு தான் பண்ணணும்னு சொல்லியிருக்கு, அதை நீங்கள் செய்யலைன்றது உங்கள் கவனத்துக்கு கொண்டு வரேன். இந்த 144 CRPC வந்து அது ஒரு சிறிய ஒரு சட்டம், அது வந்து அந்த பப்ளிக் சேஃப்டி ஹெல்த்துக்காக எக்ஸிக்யூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட் பிறப்பிக்கக்கூடிய உத்தரவு, அந்த உத்தரவு தான் நீங்கள் பிறப்பிச்சிருக்கீங்க. ஆனால் அது ஒரு பர்டிகுலர் ஏரியாவுக்கு பர்டிகுலர் பர்சன்ஸுக்கு தான், அது ஃப்ரீக்வெண்ட்லி விசிட்டிங் தட் ஏரியா வந்து ப்ரொஹிபிட் பண்ணுற உத்தரவு தானே தவிர, நீங்கள் வந்து பப்ளிக் இடத்துல கூடுறதுக்கு இதுக்கெல்லாம் நீங்கள் வந்து டிஸ்பர்ஸ் பண்ணுறதுக்கு அடிக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் உரிமை இருக்கா இல்லையான்னு நீங்கள் தான் சொல்லணும். இதை வந்து இப்படி இந்த மாதிரி ஒரு நான் இதை வந்து தப்புன்னு சொல்லவோ ரைட்டுன்னு சொல்லவோ இல்லை, ஆனால் சட்டப்படி நீங்கள் செஞ்சுருக்கீங்களான்றதை சரிபார்க்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் அப்போ இப்படி ஒரு சூழ்நிலை வரும்னு இது வரைக்கும் நீங்கள் எதிர்பார்க்கல, இப்போ வந்திருக்கு, அதனால் நீங்கள் வந்து உடனடியாக அதில் கான்சென்ட்ரேட் பண்ணி அதற்கான சட்டங்கள் நீங்கள் ஏற்றுவீங்கன்னு நம்புகிறேன், அது உங்கள் இஷ்டம். இதனால் நீங்கள் வந்து எதை செய்கிறோம், ஏன் அவசர அவசரமாக செய்கிறோம் அப்படின்றது ஒன்று. முற்றும் அடுத்தது இந்த மாதிரி கண்டிஜென்சி பீரியடில் எமர்ஜென்சி பீரியடில்
நீங்கள் வந்து எதிர்கட்சிகளை புறக்கணிப்பது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது, நாங்கள் அவங்களெல்லாம் கேட்க மாட்டோம் செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்கிறது வந்து நீங்கள் சாதாரண மக்களுக்கு எதிராக பிறப்பித்த உத்தரவுகளை நீங்கள் பின்பற்றும்போது, ஒட்டுமொத்தமான மக்களை பாதிக்கக்கூடிய உத்தரவுகளை பிறப்பிக்கும்போது எல்லா மக்களுடைய கருத்தை நீங்கள் கேட்க முடியாது. அதில் ஒருத்தரையும் கூப்பிட்டு கேட்க முடியாது. அதுதான் எதிர்கட்சி தலைவர்கள் இருக்காங்க. முதல்ல எதிர்கட்சிகளை வந்து ரெகுலரைஸ் பண்ணுங்கள். இந்த லெட்டர் பேடு கட்சிகள், இந்த சத்தம் போட்டு ரவுடித்தனமாக கட்சிகள் நடத்தவங்களெல்லாம் வேணால் புறக்கணுங்க. ஆனால் அங்கீகரிக்கப்பட்ட எதிர்கட்சிகளையாவது நீங்கள் ஆலோசித்து அவர்களுடைய கேட்டு தான் நீங்கள் இந்த மக்கள் மீது நீங்கள் இதெல்லாம் சுமத்தப்பட வேண்டும் என்பது தான் இந்த தாழ்மையான கருத்து. எதை செய்தாலும் அரசியல் நிர்ணய சட்டத்துக்கு உட்பட்ட நிலையில் தான் நீங்கள் செய்யணும். அது நீங்கள் செய்கிறீங்களா இல்லையான்றது எங்களுக்கு தெரியல. ஆனாலும் சில்வேறு நிகழ்வுகளை மனதில் கொண்டு ஆழமாக அதை பார்க்கும்போது இந்தியாவுக்குள்ளேயே பல கரையான்கள், கொசுக்கள், இந்த கொரோனா வைரஸ் போன்ற சில எண்ணங்கள் கொண்ட மனிதர்கள் ஊடுருவி மக்கள் நலனை கெடுக்கக்கூடிய சூழ்நிலை இருப்பதால் நீங்கள் சட்டப்புறம்பாக செய்தீர்கள் இல்லை என்று ஆராய்ச்சியை விட்டுவிட்டு இவைகளெல்லாம் சரி செய்து இனி வரும் காலங்களில் இப்படி ஒரு நிகழ்வுகள் வரும்போது அதற்கான உரிய சட்டங்களை நாம் அந்த 303 எல்லாம் அமெண்ட், அதுக்குரிய சட்டங்களை நீங்கள் ஏற்படுத்தி இல்லை அதில் அமெண்ட் பண்ணி அது அரசாங்கத்துக்கு அந்த அதிகாரம் இருப்பதாக சொல்லப்பட்டு இந்த யூனியன் ஜுடிஷியரிக்கு ஸ்டேட் ஜுடிஷியரிக்கு இருக்கிற பவரில் வந்து இந்த மாதிரி கண்டிஜென்சி பீரியடில் லீவ் விடலாம், வழக்கறிஞர்களை வருவதை தடுக்கலாம், அந்த ரூல்ஸ் எல்லாம் நீங்கள் போட்டு அது ஜனாதிபதி ஒரு கவர்னர் உத்தரவு பெற்று தான் நீங்கள் அதை பண்ணியிருக்கணும். இப்போ நீங்கள் பண்ணியிருக்கீங்க, அது எப்படி பண்ணீங்கன்றது இப்போ நாங்கள் ஏற்றுக்கிறோம். இனிமேல் அதை மாதிரி செய்ய முடியாமல் பண்ணுங்கள். இது சேலஞ்ச் பண்ணால் மாத்திரம் நீங்கள் தான், எது எல்லாம் உங்கள் கையில், உங்கள் பேனா உங்கள் இங்கு நாங்கள் பிடிங்க எழுத முடியாது, நீங்கள் தான் எழுதணும். அதனால் அதெல்லாம் பார்த்து இனி வரும் காலங்களில் இவ்வாறு நடக்காமல் பார்த்துக்குங்க. இதுக்கு மேலே நான் என்ன சொல்ல, பெரியோர் செய்யும் பெரும்பிழையால் சிறியோரை பொறுப்பது கடனேன்னு ஆயிடுச்சு. சிறியோர் செய்யும் சிறும்பிழையெல்லாம் பெரியோராயின் பொறுப்பது கடனே போய், பெரியோர் செய்யும் பெரும்பிழையெல்லாம் சிறியோராயின் சகிப்பது கடனேன்னு ஆயிடுச்சு. அது ஒன்று. இன்னொன்று, ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வை போய், தனித்து வாழ்ந்தால் வாழ்க்கை உண்டு. அப்படி ஒரு மாறி மாறி வருது. கொள்கைகள் மாறுகின்றன, கருத்துகள் மாறுகின்றன. எல்லாத்தையும் ஜீர்ணிக்கிற சக்தி இறைவா அனைவருக்கும் கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். காலை வணக்கம்.